பாஜகவின் ஊழல் பட்டியல் ஏன் ஈடி கைது பண்ணல? மக்களவை தேர்தல் நெருங்குற நேரத்துல ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதானு இந்திய கூட்டணியோட முக்கிய தலைவர்களை இடி சிபிஐயை யூஸ் பண்ணி ஒன்றிய அரசு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா பாஜக கூட்டணியில இருக்க தலைவர்கள் மட்டும் எப்படி அரெஸ்ட் ஆகாம இருக்காங்க? ஒருவேளை பிஜேபி காய்ஸ்க்கு கண்ணு தெரியலையா? சுதந்திர இந்தியாவோட வரலாற்றுல முதல் முறையா ஒரு சிட்டிங் சிஎம் அரெஸ்ட் பண்ணதால ஜெர்மனி, அமெரிக்கா மட்டும் இல்லாம ஐநா வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே, என்ன கதையா இருக்கும்? அது ஒண்ணு இல்லம்மா, லோக்சபா தேர்தல் வருதுல, இனி நடக்க போற கூத்துலாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இந்த பிஜேபி காஸ் வீட்ல ரைடு போகாததுனால இவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சிராத. சாச்சா, இவங்க பண்ணதுதான் ஊருக்கே தெரியுமே. 2438 கோடி ரூபாய ஆருத்ரா நிதி மோசடி வழக்குல ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் ஹரிஷ், ஆர் கே சுரேஷ இடி அரெஸ்ட் பண்ணலையே. 5000 கோடி ரூபாய் நியோமெக்ஸ் நிதி மோசடியில ஈடுபட்ட மதுரை பாஜக பிரமுகர் வீரசக்திய இடி ஏன் அரெஸ்ட் பண்ணல? நாட்டையே உலுக்குன 40 பேர் சாக காரணமான மத்திய பிரதேச யாப முறைகேடு தொடர்பா அமலாக்கத்துறை எந்த விசாரணையும் நடத்தல. 2001 பாதுகாப்புத்துறை தளவாடங்கள் வாங்கினதுல ஊழல் சம்பந்தப்பட்ட பாஜக தலைவர் பங்காரு லட்சுமணனை இடி ஏன் அரெஸ்ட் பண்ணல? பெங்களூர் மெகா சிட்டி ஊழல்ல ஈடுபட்ட கர்நாடக பாஜக அமைச்சர் யோகேஸ்வரை கூட இடி அரெஸ்ட் பண்ணல. குஜராத்ல 400 கோடி மீன்வள ஒப்பந்த ஊழல் வழக்குல சிக்கின மாநில அமைச்சர் பர்ஷோத்தம் சோலாங்கி, திலீப் சங்கனியா இடியும் அரெஸ்ட் பண்ணல. 103 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட மகாராஷ்டிர பாஜக தலைவர் மோகித் கம்போஜ இடி ஏன் கைது பண்ணல? 2019 கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா கிட்ட இருந்த கிடைச்ச டாக்குமெண்ட்ல அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங், நிதி கட்கரி, அத்வானி, முரளி மனோகர் ஜோஷ்னு, ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல பேரோட 1800 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்ததா கண்டுபிடிச்சாங்களே, அவரை யாரும் அரெஸ்ட் பண்ணலையே. 18 கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிமாற்றத்துல தொடர்புடைய கர்நாடக பாஜக அமைச்சர் ஜனார்தனன் ரெட்டிய இடி கைது பண்ணல. குஜராத்ல மோடி ஆட்சி இருந்தப்ப 750 கோடி ஊழல்ல ஈடுபட்ட அமைச்சர் பிபுல் சௌத்ரிய யாரும் அரெஸ்ட் பண்ணலையே. விக்ராந்த் போர்க்கப்பலுங்கிற பேர்ல 57 கோடி ரூபாய் ஊழல்ல ஈடுபட்ட மகாராஷ்டிரா பாஜக தலைவர் கிரண் சோமையாவ இடி கைது பண்ணல. வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியில ஒன்றிய அமைச்சரா இருந்த திலீப் ரே ஜார்க்கண்ட் நிலக்கரி ஊழல் வழக்குல பல கோடி ரூபாய் மோசடியில ஈடுபட்டாரு, அவரை ஏன் கைது செய்யல? 1 கிலோமீட்டர் சாலை அமைக்க 250 கோடி ரூபாய், சுங்கசாவடி ஊழல் 137 கோடி ரூபாய், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல 22 கோடி ரூபான்னு ஊழலே தொழிலா வச்சிருந்த மத்திய அமைச்சர்களை இடி ஏன் கைது பண்ணல? 526 கோடி ரூபாய்க்கு வாங்க இருந்த ரஃபேல் விமானத்தை மோடி அரசு 1670 கோடி ரூபாய்க்கு வாங்குச்சே, இது சம்பந்தமா இடி ஏன் விசாரணை நடத்தல? இப்படி நாம அடுக்கடுக்கா கேட்டுட்டே போகலாம். ஆனா பதில் என்ன தெரியுமா வரும்? எலெக்ஷன் வரத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல, ஊழல்வாதிகளை நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆமா, மேல சொன்னோமே, அவங்க எல்லாம் ஊழல்வாதிகள் இல்லையா? பாவம், தேர்தல் இருக்கிற நேரத்துல இடி சிபிஐ யூஸ் பண்ணி எதிர்கட்சி தலைவர்களை மட்டும் குறிவைச்சு அரெஸ்ட் பண்ற பிஜேபி காய்ஸ்க்கு மக்களை ஏமாத்த முடியாதுன்னு தெரியும் நினைக்கிறேன்.